வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு துலாம் ராசி பலன்கள் 2022 என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த அசுரகுருவான சுக்கிரனை ஆட்சி ஊடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே மற்றும் நண்பர்களே, இவ்வருடம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேதுக்கள் முறையே 7 1ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். சித்திரை 16ஆம் தேதி முதல் ஆணி 28ஆம் தேதி வரையில் அதிசாரத்திலும் தை 3ஆம் தேதி முதல் நேர்கதியிலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆணி மாதம் 28ஆம் தேதி முதல் தை 3ஆம் தேதி வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். சித்திரை மாதம் முதல் ஆணி மாதம் வரை கடன் வாங்கி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அல்லது புது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவசியம் ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனை செய்வது நல்லது. தொழில்துறையில் போட்டியும் பணப்பற்றாக்குறையும் அதிகமாகும். படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரியும் பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். தொழில்துறையில் பணப்புழக்கம் குறையும். திருமண காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும். மாணவர்கள் கடுமையாக படித்தும் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் அவர்களை வெல்லும் ஆற்றல் உண்டு. வெகுகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு பிறகு சரியாகும். இப்படிப்பட்ட அருமை பெருமை கொண்ட எனதருமை துலாம் ராசி நண்பர்களே மற்றும் நேயர்களே, நீங்கள் இவ்வருடம் என்ன பலன் என்பதை பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். பின்பு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.